நல்லது செய்வோம் நல்லதை மட்டுமே செய்வோம் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள் பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபதுக்கான ராசி பலன்கள் சார்வரி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அக்டோபர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஆறு ஏழு மாலை மூன்று பதினைந்து நான்கு பதினைந்து ராகுகாலம் நான்கு முப்பது ஆறு குளிகை மூன்று நான்கு முப்பது யமகண்டம் பன்னிரண்டு ஒன்று முப்பது சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் திதி இன்று பிற்பகல் பனிரெண்டு நாற்பத்தி எட்டு வரை நவமி பின்பு தசமி நட்சத்திரம் என்று இரவு ஒன்பது இருபத்தி இரண்டு வரை பூசம் பின்பு ஆயுள்யம் யோகம் என்று முழுவதும் சித்த யோகம் சந்திராஷ்டமம் போராடம் மற்றும் உத்திராடம் மேஷம் மேஷம் ராசி ராசினியர்கள் தாயின் அன்பும் ஆசியும் இன்று பலமாக கிடைக்கும் சிறு செயலையும் மிக நேர்த்தியுடன் செய்வீர்கள் தொழில் வியாபார தொடர்பு பலம் பெறுங்க பண வரவும் நன்மையை கொடுக்குங்க இயன்ற அளவில் அறப்பணி செய்து மகிழ்வீர்கள் கூட்டு தொழில் செய்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள் வியாபாரம் தொடர்பான முயற்சிகள் வின் முயற்சியாக இருந்தாலும் பின்னாளில் அதற்கான பலன் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வேலை சுமை இருக்கும் எப்படியும் செய்து முடித்து நல்ல பெயரும் வாங்கிவிடுவீர்கள் செலவுகள் கட்டுக்கடங்காமல் செல்லும் செலவை குறைப்பதற்கு கொஞ்சம் மேற்கொள்ளுங்கள் வெளியூர் பயணம் அதன் மூலம் அலைச்சலும் இருக்கும் காரியங்கள் அலைச்சலுக்கு பின் தான் நடந்து முடியும் தேவையான பண உதவி சற்று தாமதமாகத்தான் கிடைக்கும் தொழில் தொடர்பாக எதிர்பார்க்கும் உதவி கிடைக்குங்க மற்றவருடன் இருந்த மன வருத்தம் நீங்குங்க நட்பால் நல்ல காரியமும் ஏற்படுங்க எந்த ஒரு வேலையிலும் வேகத்தை காண்பீர்கள் செயல் வேகம் இருப்பது நல்லது இல்லைங்க கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் விவேகம் இருப்பது ரொம்ப நல்லதுங்க காதலில் உள்ளவர்கள் நிதானமான போக்கையை வெளிப்படுத்துங்கள் பேச்சில் எப்பொழுதும் போலவே கவனமாக பேசுங்கள் மாணவ கண்மணிகளை பொறுத்தவரை எந்தவித பிரச்சனையும் இல்லைங்க கல்வியில் நாட்டமும் அதிகரிக்குங்க முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அது போலவே இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சூரிய பகவான் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உண்டாகும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் இளம் சிவப்பு நிறம் அஸ்வினி என்று மன வருத்தம் நீங்கி நட்பு உண்டாகும் நண்பர்கள் உங்களிடம் அன்பாகவே நடந்து கொள்வார்கள் பண வரவு நன்மையை கொடுப்பதாக இருக்கும் இயன்ற அளவில் பொதுப்பணியில் ஆர்வம் காட்டுவீர்கள் பரணி என்று தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றம் கூடும் ஆனால் வீண் அலைச்சல் இருந்து கொண்டே இருக்கும் தாயின் அன்பும் ஆசியும் என்று அதிகமாகவே கிடைக்குங்க காரியங்கள் ஓரளவு அலைச்சலுக்கு பின் நல்லபடியாகவே நடந்தேறும் கிருத்தியை என்று தேவையான பண உதவி கிடைக்கும் நீங்களும் மற்றவர்களுக்கு உதவிகளை செய்வீர்கள் வாகனத்தில் செல்லும் பொழுது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக செல்லுங்கள் கால தாமதத்துடன் தான் சில காரியங்கள் நடந்து முடியும் செலவை மட்டும் தயவு செய்து கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள் ரிஷபம் ரிஷபம் ராசி நீயிறீர்கள் என்று யதார்த்தமாக அனைவரிடமும் பழகுவீர்கள் நண்பரின் கருத்தை விமர்சிக்க வேண்டாங்க தொழில் வியாபாரத்தில் உள்ள அனுகூலத்தை பாதுகாக்க வேண்டும் முக்கிய செலவுகளுக்கு கொஞ்சம் பண கடன் பெறுவீர்கள் பெண்கள் தாய் வீட்டு உதவிகள் கிடைக்கும் வியாபாரம் திட்டமிட்டபடி சிறப்பாக நடக்கும் எதிர்பார்த்த நிதி நிதியுதவியும் கிடைக்கும் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான நிலை காணப்படும் குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் தீருங்க திருமண முயற்சிகள் ஓரளவு கை கொடுங்க வாழ்க்கை துணையால் பண வரவு இருக்குங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மன வருத்தமும் நீங்குங்க பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியாக பொழுதையும் கழிப்பீர்கள் உறவினர்களுடன் இருந்த மன வருத்தம் நீங்கும் குடும்பத்தில் பொன்னான தருணங்கள் நிகழும் என்று மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த நல்ல பலன் இருக்குங்க விளையாடும் பொழுது மட்டும் மாணவர்கள் கவனமாக விளையாட வேண்டும் காதலில் உள்ளவர்களுக்கு இன்றைய நாள் சிறப்பான நாளாகவே இருக்குங்க பிரச்சனைகள் ஏதும் இல்லை முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அது போலவே சூரிய பகவான் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உண்டாகும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பிங்க் நிறம் நட்சத்திர பலன்கள் கிருத்தியை என்று மனதில் இருந்த குழப்பங்கள் விலகிச் செல்லுங்க காரியங்களும் நல்ல அனுகூலமாக நடந்து முடியுங்க திட்டமிட்ட காரியங்களில் வெற்றி ஏற்படுங்க ரோகிணி எதிர்பார்த்து கொண்டிருந்த நிதியுதவி கிடைக்கும் செலவுகள் மட்டும் கட்டுக்கடங்காமல் செல்லும் நண்பர்களை தயவு செய்து விமர்சனம் செய்ய வேண்டாம் யாரை பற்றியும் குறைகள் ஏதும் சொல்ல வேண்டாம் பணவரவு நல்லபடியாக வருவதால் சேமிக்கக்கூடிய எண்ணத்தை மட்டும் வளர்த்துக் கொள்ளுங்கள் மிருக சிரிச்சம் உறவினர்களுடன் இருந்த மன வருத்தம் நீங்குங்க நண்பர்களுடன் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள் யதார்த்தமாக அனைவரிடமும் பழகுவீர்கள் அக்கம் பக்கத்தினரின் அன்பில் திகைத்து காணப்படுவீர்கள் வியாபாரத்தில் திட்டமிட்ட வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும் மிதுனம் மிதுனம் ராசி நீயர்கள் கடந்த நாட்களில் இருந்த சிரமங்கள் விலகிச் செல்லுங்க செயல்களில் உத்வேகமுடன் ஈடுபடுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சிப் பணி இனிதாகவே நிறைவேறும் உபரி பண வருமானம் கிடைக்கும் இஷ்ட தெய்வ அருள் மேலோங்கும் பணவரவும் நல்லபடியாக இருக்கும் அதே நேரத்தில் எதிர்பாராத வகையில செலவும் இருக்குங்க தயவு செய்து வெளியூர் பயணத்தின் பொழுது உடைமைகள் மீது கவனமாக இருந்து கொள்ளுங்கள் கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகள் நலனில் அக்கறை வேண்டும் அக்கம் பக்கத்தினும் சில்லறை சண்டைகள் கொஞ்சம் உருவாகலாம் எந்த ஒரு வேலையும் அடுத்தவரை நம்பி ஒப்படைக்காமல் நேரடியாக கவனிப்பது நல்லது பணவரவு எதிர்பார்த்தபடி இருப்பதால் சேமிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் குடும்பத்தில் திடீர் குழப்பங்கள் தலை பார்த்து கொள்ளுங்கள் அமைதியாக இருப்பதற்கு முயன்றாலும் கூட மற்றவர்கள் வலுக்கட்டாயமாக பேசுவார்கள் வீண்பழி சுமக்க நேரிடும் அதிலும் கவனம் மேற்கட்டும் காதலில் உள்ளவர்கள் நிதானமான போக்கையை வெளிப்படுத்துங்கள் பேச்சில் எப்பொழுதும் போலவே கவனமாக பேசுங்கள் முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அதுபோலவே என்று சூரிய பகவான் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உண்டாகுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் மிருக சிரிஷம் என்று குடும்பத்தில் திடீர் குழப்பங்கள் ஏற்படும் அதை மட்டும் கவனம் கொள்ளுங்கள் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பிரச்சனை இல்லைங்க சுமூகமாகவே இருக்கும் தொழில் வியாபாரமும் நல்லபடியாகவே நடக்கும் திருவாதிரை என்று சிரமங்கள் விலகி செல்லும் நாளாக இருக்கும் இஷ்ட தெய்வ அருளால் காரியங்களில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பண வரவு திருப்திகரமாக இருக்குங்க ஆனால் செலவை மட்டும் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் புனர்பூசம் என்று எந்த ஒரு வேலையும் நீங்களே முன்னின்று செய்வது நல்லதுங்க யாரிடமும் எந்தவித பொறுப்புகளையும் ஒப்படைக்க வேண்டாம் அக்கம் பக்கத்திலும் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள் சில்லரி சண்டைகள் போன்றவை வரக்கூடுங்க பண விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கை இருப்பது நல்லது குடும்பத்தில் திடீர் குழப்பங்கள் ஏற்படும் அதையும் கவனத்தில் கொள்ளுங்கள் கடகம் கடகம் ராசி நேயர்கள் சிலர் உங்களை ஒரு கருவியாக பயன்படுத்த எண்ணுவார்கள் கவனமுடன் பேசுவதால் சிரமங்கள் வராமல் தவிர்க்கலாம் தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி இலக்கை அடைய புதிய முயற்சி வேண்டுங்க எதிர்பார்த்த பணவரவு கிடைப்பதில் தாமதம் இருக்கும் வாகனத்தில் செல்லும் பொழுது மித வேகத்துடன் செல்ல வேண்டும் எந்திரங்கள் மற்றும் தீ ஆகியவற்றை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்குங்க ஏற்றுமதி துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல செய்திகள் இன்று இருக்குங்க அதே போல கடல் தாண்டி வரக்கூடிய தகவல்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் தொழில் வியாபாரத்தில் ஏற்படும் பண தேவையை சரி கட்ட நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றம் காண தேவையான பணிகளில் ஈடுபடுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகம் தொடர்பான வேலைகளில் அலைச்சல் இருக்கும் ஆனால் செய்த வேலைக்கு நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் வரவு இரு தான் இருக்கும் பிரச்சனை இல்லைங்க காதலில் உள்ளவர்களுக்கும் மிகவும் நல்ல நாளாகவே இருக்கும் கணவன் மனைவி இருவருக்கும் அன்பு வெளிப்படும் முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அது போலவே சிவபெருமான் வழிபாடும் என்று சூரிய பகவான் வழிபாடும் மனதிற்கு நிம்மதியை கொடுக்குங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம் நட்சத்திர பாலன்கள் புனர்பூசம் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் என்ற அலைச்சல் கொஞ்சம் அதிகரித்தாலும் லாபத்திற்கு குறைவில்லைங்க வாகனத்தில் செல்லும் பொழுது மட்டும் பொறுமையாக செல்லுங்கள் பூசம் என்று மற்றவர் பார்வையில் படும்படி பணத்தை என்ன வேண்டாம் மற்றவர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் உங்களை புகழ்ந்து பேசுபவரிடம் கொஞ்சம் எச்சரிக்கை என்பது கண்டிப்பாக வேண்டும் அதே போல புதிய முயற்சிகள் ஓரளவு கை கொடுக்குங்க பணவரவு கிடைப்பதில் தாமதம் இருந்தாலும் வந்து சேருங்க ஆயுள்யம் நட்பு வட்டம் விரிவடையும் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிறப்பான நாளாகவே அமையுங்க சிம்மம் சிம்மம் ராசி நேயர்கள் சமூக பணி புரிவதில் இன்று ஆர்வம் கொள்வீர்கள் உங்களின் தனித்திறமை செயல்கள் சிறப்பு பெற உதவும் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையுங்க நிலுவை பணம் வசூலாகுங்க குடும்பத்தின் தேவையை நிறைவேற்றி விடுவீர்கள் கணவன் மனைவி இருவரும் பழைய விஷயங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்காமல் ஒற்றுமையை பலப்படுத்துங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சியும் உண்டாகும் தொழில் வியாபாரம் தொடர்பாக அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும் அதற்கேற்ற நல்ல பலனும் கிடைக்கப் பெறுவீர்கள் நிலுவையில் உள்ள பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் நிர்வாக திறமை பளிச்சிடும் பணவரவும் நல்லபடியாக இருக்கும் அடுத்தவர்களிடம் பொறுப்புகளை ஒப்படைக்காமல் நேரடியாக எதையும் செய்வது நல்லதை கொடுக்குங்க காதலில் உள்ளவர்கள் பொறுமையாக இருங்கள் நிதானமாக எதையும் ஈடுபடுங்கள் பேச்சில் எப்பொழுதும் போலவே கவனத்தை செலுத்துங்கள் பெரிய தொகையை பயன்படுத்தி எந்த ஒரு முதலிடம் இப்போதைக்கு வேண்டாங்க அதே போல மற்றவர் பார்வையில் படும்படி பணத்தை மட்டும் என்ன வேண்டாங்க என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லதுங்க ஆரஞ்சு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அதுபோலவே சூரிய பகவான் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உண்டாகும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீல மற்றும் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் மகம் என்று பண வரவு சிறப்பாக இருக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகிச் செல்லும் பூரம் உறவினர் வகையில் உதவிகள் கிடைக்கும் குடும்பத்தின் தேவையை பூர்த்தி செய்வீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே அவ்வப்போது சிறிய வாக்குவாதங்கள் வந்தாலும் பின்னர் சரியாகி விடுங்க சமூக பணியில் ஆர்வம் செல்லும் உத்திரம் நிதானமான போக்கு இன்று வெளிப்படும் உங்களுடைய நிர்வாக திறமை பலிச்சிடும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் கொள்ளுங்கள் சரியான உணவு வகைகளை எடுத்துக் கொள்ளுங்கள் கன்னி கண்ணீராசி நேயர்கள் சந்தோஷ எண்ணங்களால் உற்சாகம் பெறுவீர்கள் தொழில் வியாபாரம் செழிக்க புதிய அனுகூலம் உருவாகும் தாராள பணவரவை கிடைக்கும் வீட்டை அழகுபடுத்த கலையம்சம் நிறைந்த பொருட்களை வாங்க கூட்டும் வழக்கத்தை விட கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை உழைத்து படிப்பது நல்லதுங்க மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக கல்வியில் இருக்க வேண்டும் விளையாட்டை ஏறக்கட்டி விடுங்கள் கொஞ்சம் கல்வியில் ஆர்வத்தை செலுத்துங்கள் சமைக்கும் பொழுது பெண்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக சமைக்க வேண்டும் முயற்சிகளுக்கு பிறகு வெற்றி கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் பலம் பெறும் மற்றவர்களுடன் இருந்த விரோதம் மறைந்து நட்பு உண்டாகும் வீண் செலவு குறையுங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறி வேகம் பிடிக்குங்க சுலபமாக முடிந்துவிடும் என்று நினைக்கும் காரியம் கூட சற்று தாமதமாகலாம் அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்காமல் போகலாம் அதனால் கவலை வேண்டாம் அதற்கான நேரம் ஒருவரை நாம் காத்திருப்போம் ஆன்மீகத்தில் நாட்டம் செல்லும் இழுபடியாக இருந்த காரியமும் நல்லபடியாக நடந்த முடியும் வர வேண்டிய பணம் வந்து சேருங்க காதலில் உள்ளவர்களுக்கு நிதானமான போக்கு வெளிப்படும் என்று அன்பும் வெளிப்படும் முக்கியமான பணியில் நீங்கள் ஈடுபடும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அதுபோலவே சூரிய பகவான் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உண்டாகும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் இழுபடியான காரியங்களில் முன்னேற்றம் ஏற்படுங்க உடல் ஆரோக்கியம் நல்லபடியாகவே இருக்குங்க எடுக்கும் முயற்சியிலும் வெற்றி இருக்குங்க தனவரவும் நல்லபடியாகவே வந்து சேருங்க அஸ்தம் கால தாமதத்துடன் எந்த ஒரு செயல் நடந்தாலும் கவலைப்பட வேண்டாம் மாலை நேரத்திற்கு பின்னர் அது சரியாகுங்க தொழில் வியாபாரமும் நல்லபடியாக இருக்கும் அனைத்து விஷயங்களிலும் அனுகூலம் உண்டாகும் சந்தோஷம் எண்ணம் குடிக்கொள்ளும் நாளாக இன்றைய நாள் இருக்கும் சித்திரை இன்று விரோதம் மறைந்து நட்பு உருவாகும் நட்பால் நல்ல காரியங்கள் ஏற்படும் வீண் செலவு குறையுங்க உடல் ஆரோக்கியமும் சீராக இருக்கும் எப்படிப்பட்ட வேலையும் இன்று நீங்கள் திறம்பட செய்து முடித்து பாராட்டுகளையும் பெறுவீர்கள் துலாம் துலாம் ராசி நியர்கள் உங்களின் தன்மான குணத்துக்கு சோதனை கொஞ்சம் வரலாம் மன அமைதியை பாதுகாக்க வேண்டுக தொழில் வியாபாரத்தில் இடையூறுகளை சரி செய்ய வேண்டும் அளவான பணவரவு கிடைக்கும் மின்சார உபகரணங்களை கவனமுடன் பயன்படுத்த வேண்டும் குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய கவலைகள் வந்து நீங்கும் குழந்தைகள் மகிழ்ச்சியாகவே இருப்பார்கள் வாழ்க்கை துணையின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்குங்க உறவினர்கள் வருகையும் அவர்களால் உதவியும் கிடைக்கப் பெறுவீர்கள் வியாபாரம் தொடர்பான முயற்சியில் சாதகமான பலனே உண்டாகும் தொழில் தொடர்பான பயணம் செல்ல நேரலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்கும் பொருளாதார நிலையும் உயரும் பணி உயர்வு சம்பந்தமான தேர்வுகளில் தேர்ச்சி பெறுவீர்கள் மேலிடத்தின் கனிவான பார்வை உங்கள் மீது விழுங்க வசீகரமான தோற்றம் வெளிப்படும் காதலில் பயப்படக்கூடிய சூழலும் இருக்குங்க காதலர்களுக்கும் இன்றைய நாள் மிகவும் நல்ல நாளாகவே அமையும் முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லதுங்க சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அது போலவே சூரிய பகவான் வழிபாடும் சிவபெருமான் வழிபாடும் மனதிற்கு நிம்மதியை கொடுக்கும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை என்று பயணங்கள் ஓரளவு நல்ல பயணமாக அமையும் பொருளாதாரமும் சிறப்பாக இருக்கும் மேன்மையான சூழல் நிலவும் என்று ஒரு சில இடங்களில் மட்டும் பேச்சில் கவனம் செலுத்த வேண்டுங்க பார்த்து கொள்ளுங்கள் சுவாதி என்று மின்சார உபகரணங்களை தயவு செய்து கவனமாக பயன்படுத்துங்கள் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் விலை உயர்ந்த பொருட்களையும் கவனமாக பயன்படுத்த வேண்டும் அளவான பண வரவுதான் வந்து சேருங்க என்று மற்றவரிடம் உரையாடும் பொழுது கவனமாக இருந்து கொள்ளுங்கள் விசாகம் குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய கவலைகள் இருந்து கொண்டே இருக்கும் குடும்பத்தாரிடம் அன்பாக நடப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் வியாபாரம் தொடர்பாக பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும் முயற்சிகள் ஓரளவு பழிக்குங்க பொருளாதாரமும் சீராக இருக்குங்க வெறிச்சிகம் வெறிச்சிகம் ராசி நேயர்கள் என்று உங்கள் குடும்ப விஷயம் பிறரிடம் தயவு செய்து பேச வேண்டாம் தெய்வ நம்பிக்கையுடன் செயல்படுவது நன்மையை கொடுக்கும் தொழில் வியாபாரத்தில் சிரமம் ஓரளவு குறையும் அளவான பணவரவு வந்து சேரும் சீரான ஓய்வு உடல் நலத்தை பாதுகாக்குங்க திடீர் கவலை ஏற்பட்டு நீங்கும் எதிர்ப்புகளை சமாளிக்கும் பொழுது கவனமாக இருந்து கொள்ளுங்கள் பெரியோர்களின் ஆதரவு இருக்குங்க எதிர்பார்த்த பணவரவும் வந்து சேருங்க மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் சமூகத்தில் அந்தஸ்தும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீர்கள் வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படும் பார்த்து கொள்ளுங்கள் தீ ஆயுதங்களை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும் மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யும் பொழுதும் ஆலோசித்து செய்வது ரொம்ப நல்லது பயணங்கள் செல்ல நேரலாம் உங்களுடைய திறமையும் என்று வெளிப்படும் சாமர்த்தியமான பேச்சும் என்று வெளிப்படும் என்று வசிகரமான தோற்றத்தால் அனைவரையும் கவரக்கூடிய யோகமும் இருக்குங்க காதலில் உள்ளவர்களுக்கும் இன்று நிதானமான போக்கை வெளிப்படும் கணவன் மனைவிக்கு அன்பு இருக்கும் முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நேரத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷத்தையே கொடுக்கும் அது போலவே சூரிய பகவான் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உண்டாகும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் விசாகம் என்று உங்களுடைய திறமை வெளிப்படும் தன்னிச்சையாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் தீ ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது மட்டும் கவனம் கொள்ளுங்கள் அனுஷம் என்று மனம் திடீரென்று குழப்பங்கள் ஏற்படுங்க தெய்வ நம்பிக்கையுடன் அனைத்து காரியங்களும் ஈடுபடுவீர்கள் உடல் நலத்திற்கு சீரான ஓய்வு தேவைப்படும் பார்த்துக் கொள்ளுங்கள் தொழில் வியாபாரத்தில் முக்கிய முடிவுகளை எடுக்கும் பொழுது ஆலோசித்து எடுங்கள் கேட்டை குடும்ப விஷயத்தை தயவு செய்து மற்றவரிடம் சொல்ல வேண்டாங்க கண்டிப்பாக இன்று நீங்கள் ரகசியங்களை பாதுகாக்க வேண்டும் தொழில் வியாபாரத்தில் சிரமங்கள் ஓரளவு குறையுங்க கேட்ட இடத்துல பண உதவிகளும் கிடைக்கும் மற்றவர்களுக்கு உதவி பொழுது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருந்து கொள்ளுங்கள் தனுசு தனுசு ராசி நேயர்கள் என்று உங்களின் தகுதி திறமையை வளர்த்து கொள்ளும் நாளாக இருக்குங்க தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி பணி சிறப்பாகத்தான் இருக்கும் தாராள அளவில் பணவரவு இருக்கும் கவலை வேண்டாம் மனைவி விரும்பிய பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள் என்றும் உங்களுக்கு சந்திராசம் தினம் தொடர்வதால் சில விஷயங்களில் மட்டும் எச்சரிக்கை நடந்து கொள்ளுங்கள் தயவு செய்து கடன்கள் ஏதும் வாங்க வேண்டாம் நீங்களும் கடனாக யாரிடமும் பணம் கொடுக்க வேண்டாம் பணியாளர்களுக்கு சலுகை இன்று கிடைக்கும் எதிலும் முன்னேற்றம் ஓரளவு வந்து சேரும் இஷ்டத்திற்கு விரோதமாக காரியங்கள் நடந்தாலும் முடிவு சாதகமாகவே இருக்கும் தனுசு ராசிக்காரர்கள் நேர்மையின் சின்னம் கொண்டவர்கள் ஆகையால் பண விஷயத்தில் இவர்கள் ரொம்ப எச்சரிக்கையாகவே இருப்பார்கள் மனை தொடர்பான காரியங்கள் நல்லபடியாக இருக்கும் எதிர்பாராத சில அனுபவங்களையும் பெறக்கூடும் தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள் வியாபாரம் தொடர்பான வெளியூர் பயணங்களும் சாதகமான பலனையை கொடுக்குங்க என்று நீங்கள் செய்ய வேண்டியது வாக்குறுதியில் எதுவும் கொடுக்க வேண்டாம் ஜாமீன் கெழுத்தும் ஏதும் போட வேண்டாம் வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமையாக செல்லுங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேண்டிய உதவிகள் மேல் அதிகாரிகள் மூலம் பெறுவார்கள் பொறுப்புகள் அதிகமாகத்தான் இருக்கும் சிலருக்கு எதிர்பாராத பதவி உயர்வு கிடைக்கக்கூடும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க காதலில் உள்ளவர்கள் நிதானமான போக்கையை வெளிப்படுத்துங்கள் பேச்சில் கவனம் செலுத்துங்கள் முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது இளம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அதுபோலவே சூரிய பகவான் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உண்டாகும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் என்று வர வேண்டிய பணம் வந்து சேரும் மனதிற்கு பிடித்த நபர்களை சந்திக்கக்கூடும் இஷ்ட தெய்வ அருள் கிடைக்கும் தாராள அளவில் பணவரவு வந்து சேரும் பூராடம் என்று உயர் அதிகாரிகளின் நட்பு கிடைக்குங்க ஆனால் சில விஷயங்களில் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள் பண விஷயத்தில் கண்டிப்பாக எச்சரிக்கை வேண்டும் அது மட்டும் இல்லைங்க என்று யாரை நம்புவது யாரை நம்பக்கூடாது என்ற பிரச்சனையும் இருந்து கொண்டே தான் இருக்கும் கூடுமானவரை வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமையாக செல்லுங்கள் உத்திராடம் உயர்வான சிந்தனை தோன்றுங்க எடுக்கும் முயற்சியில் கூட ஓரளவு வெற்றி இருக்கும் பெரிய தொகையை பயன்படுத்தி எந்த ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சாதகமாகத்தான் இருக்கும் இருந்தாலும் பெரியோர்களிடம் ஆலோசனை கேட்டு எதையும் செய்யுங்கள் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பிரச்சனை எதுவும் இல்லைங்க சிறப்பாகவே இருக்கு மகரம் மகரம் ராசி நேயர்கள் சிலர் உங்களிடம் உதவி கேட்டு அணுக கூடுங்க இயன்ற அளவில் உதவிகளை புரிந்து நல்ல பெயரையும் எடுத்து விடுவீர்கள் தொழில் வியாபாரம் செழிக்க கூடுதல் உழைப்பு அவசியம் நிலுவை பணம் எளிய முயற்சியால் கிடைக்கும் வெளியூர் பயணங்களை பயனறிந்து மேற்கொள்ளுங்கள் எந்த ஒரு காரியமும் சாதகமாக தான் முடியும் விருப்ப மாணவருடன் சந்திப்பு ஏற்படும் குடும்பத்தில் பிள்ளைகளால் நன்மையும் உண்டாகும் அவர்களால் சந்தோஷம் கிடைக்கும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு திறம்பட செயல்படுவீர்கள் உறவினர்கள் வருகை இருக்கும் வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்குங்க முயற்சிகள் சாதகமான பலனையே கொடுக்குங்க நண்பர்கள் மூலம் உதவிகளும் கிடைக்குங்க வாகனங்கள் சேர்க்கை இருக்கும் அது மட்டும் இல்லைங்க என்று எடுத்த காரியம் நல்லபடியாக நடந்து முடியும் பதவி உயர்வு கிடைக்கக்கூடும் தொழில் நிமர்த்தமாக வெளியூர் அடிக்கடி செல்ல வேண்டியிருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் எப்பொழுதும் போலவே ஒரு கண் இருக்கட்டும் மாலை நேரங்களில் நடைபயிற்சி மேற்கொண்டு உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள் காதலில் உள்ளவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் நல்ல நாளாக அமையும் என்ற முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நேரத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையை கொடுக்கும் அது மட்டும் இல்லைங்க என்று சூரிய பகவான் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் இளம் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் என்று முன்னேற்றமான வாழ்க்கைக்கு அடித்தளம் ஈட்டிக்கொள்வீர்கள் வெளியூர் பயணங்களை மட்டும் தயவு செய்து பயன் அறிந்து மேற்கொள்ளுங்கள் எந்த ஒரு காரியமும் சாதகமாகத்தான் நடந்து முடியும் என்று மற்றவர்கள் உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்வார்கள் திருவோணம் என்று ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவீர்கள் உறவினர் வருகை இருக்குங்க வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலனையை கொடுக்குங்க இன்றைய நாள் உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்குங்க தன தாராளமாக இருக்குங்க அவிட்டம் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபடும் முன்பு திட்டமிட்டு செய்வது ரொம்ப நல்லது காரியங்களில் தயவு செய்து அலட்சியம் ஏதும் காட்ட வேண்டாம் உங்களை மற்றவர்கள் சரியாக புரிந்து கொண்டு நடப்பார்கள் அது மட்டும் இல்லைங்க பண விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள் என்று வாகனம் மூலம் யோகங்கள் இருக்குங்க கும்பம் கும்பம் ராசி நேயர்கள் என்று மனதில் நிதானத்தை பின்பற்றுவது ரொம்ப ரொம்ப அவசியம் தொழில் வியாபாரத்தில் இலக்கு நிறைவேற கூடுதலாக பணிபுரிய வேண்டும் பண வரவின் அளவு சற்று குறையுங்க ஒவ்வாத உணவு வகைகளை தயவு செய்து உண்ண வேண்டாங்க பெண்கள் நகை இரவல் கொடுக்க கூடாதுங்க மனதில் உற்சாகம் பிறக்கும் தேவையான உதவிகளும் கிடைக்கும் பொறுப்புகள் அதிகரிக்கும் முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகள் இருக்குங்க வியாபாரம் லாபகரமாகவே நடக்கும் தொழிலை விரிவுபடுத்துவது பற்றிய ஆலோசனையும் மேற்கொள்வீர்கள் அனுபவபூர்வமான அறிவு உங்களுக்கு கை கொடுக்குங்க உத்தியோகத்தில் இருப்பவரின் செயல்திறமையும் அதிகரிக்கும் தூர தேச பிரயாணங்களுக்கான சூழ்நிலையும் ஏற்படும் சுப நிகழ்ச்சிகளுக்குள் தங்கு நடைபெறும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கும் ஆரோக்கிய குறைபாடு வந்து நீங்கும் சரியான உணவு வகைகளையும் சத்துள்ள உணவு வகைகளையும் எடுத்துக்கொண்டால் போதுமானதுங்க வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது உடம்புகள் மீது கொஞ்சம் கவனமாகவே இருந்து கொள்ளுங்கள் காதலில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் தரும் வகையில் அனைத்து விஷயங்களும் நடக்கும் கவலை வேண்டாம் என்று திருமணம் ஆவாதவர்களுக்கும் நல்ல வரன்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க என்று சரியான வாய்ப்புகளையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்வீர்கள் என்று கும்ப ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் தரும் வகையில் அனைத்து விதமான சூழ்நிலையும் இருக்கும் இருந்தாலும் இறை வழிபாட்டுடன் எதையும் செய்யுங்கள் முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அதுபோலவே சிவபெருமான் வழிபாட்டையும் சூரிய பகவான் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உண்டாகும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் இளம் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் என்று சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்வீர்கள் பண வரவு சீராகத்தான் இருக்கும் வியாபாரத்திற்காக சில முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடும் பெண்கள் நகைகளை தயவு செய்து இரவல் கொடுக்க வேண்டாம் சதயம் என்று உடல் ஆரோக்கியத்தில் ஒரு கண் ஒவ்வாத உணவு வகைகளை தயவு செய்து உண்ண வேண்டாம் வழக்கு விவகாரங்களில் நல்ல சாதகமான சூழல் இருக்குங்க உங்களுடைய செயல்திறமை அதிகரிக்கும் போரட்டாத்தி என்று வியாபாரம் நல்லபடியாக இருக்கும் தேவையான உதவிகளும் கிடைக்கும் பொறுப்புகள் வந்து சேரும் என்று மற்றவர் பார்வையில் பண்ணும்படி பணத்தை மட்டும் எண்ண வேண்டாம் பணவரவு தாமதத்துடன் வருங்க ஆனால் கவலை கொள்ளாதீர்கள் மனம் மகிழ்ச்சியாகவே இருக்கும் மீனம் மீனம் ராசி நேயர்கள் தடைகளை உடை தெரிந்து என்று முன்னேற்றம் கொள்ளும் நாளாக இருக்குங்க நண்பரின் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் கிடைக்குங்க செயல்களை எளிதாகவே நிறைவேற்றி விடுவீர்கள் தொழில் வியாபாரத்திலும் கூடுதல் வளர்ச்சி ஏற்படும் தாராள பண வரவு இருக்குங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களையும் வாங்க கூடுங்க எளிதில் முடிய வேண்டிய காரியம் கொஞ்சம் தாமதமாகத்தான் நடந்து முடியும் அதை பற்றியெல்லாம் கவலை கொள்ளாதீர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுங்கள் உங்களது செயல்களுக்கு மற்றவர்களின் ஆதரவு இருக்குங்க மற்றவர்களுக்கு உதவிகளையும் செய்து அதன் மூலம் நல்ல பெயரையும் எடுத்துக்கொள்வீர்கள் குடும்பத்தில் வாழ்க்கை துணை மூலம் மகிழ்ச்சி இருக்குங்க உஷ்ணம் சம்பந்தமான சில பிரச்சனைகள் எழக்கூடும் வயிற்று உப்புசம் அஜீர்ண கோளாறு போன்றவை இருக்கக்கூடும் அதை மட்டும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் சரியான உணவு வகைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் எச்சரிக்கையாக இருப்பதன் மூலம் எதையும் நீங்கள் தடுக்கலாங்க இதை மட்டும் புரிந்து கொண்டு செய்யுங்கள் பிள்ளைகள் மனம் மகிழும்படி நடந்து கொள்வார்கள் வீண் விவகாரங்கள்ல தயவு செய்து தலையிட வேண்டாங்க காதலில் உள்ளவர்கள் நிதானமான போக்கையை வெளிப்படுத்த வேண்டும் முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அது இன்று சூரிய பகவான் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள் காரியங்களிலும் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நட்சத்திர பலன்கள் என்று உயர்வான சூழல் ஏற்படும் தன்னம்பிக்கையுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள் முன்னேற்றம் நல்லபடியாக இருக்குங்க தனவரவும் சிறப்பாக இருக்குங்க சேமிக்கக்கூடிய எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் ஒரு கண் இருக்கட்டும் உத்திரட்டாத்தி என்று மற்றவரின் ஆதரவு பரிபூர்ணமாக இருக்கும் சமூக அக்கறையுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள் வாழ்க்கை துணை மூலம் மகிழ்ச்சி உண்டாகுங்க என்று பிள்ளைகளால் முன்னேற்றமான தருணங்கள் அமையும் குடும்பத்துக்கு தேவையான பொருட்களையும் வாங்கக்கூடும் ரேவதி என்று நண்பர்களால் முன்னேற்றம் உருவாகுங்க ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து சில வேலைகளை செய்வது ரொம்ப நல்லதுங்க மனதில் திடீரென்று குழப்பங்கள் இருக்கும் திடீர் செலவும் அதிகமாகவே இருக்கும் ஆனால் வரவு இரு இருக்கும் பிரச்சனை இல்லைங்க அது மட்டும் இல்லைங்க வயிற்று உப்புசம் அஜீர்ணம் போன்ற பிரச்சனைகள் இழக்கூடும் கவனம் கொள்ளுங்கள் நண்பர்களே அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்